Moja boys was this thalainayar. ஆறு ரன்கள். இது ஒரு நல்ல ஒரு டைட் காம்படிஷன். ஹெட் நான்கு. கடைசி முடியும். அதுவும் பைசெக் பண்ணி மிட் விக்கெட் திசையில் அருமையாக ஒரு நான்கு. மீண்டும் நல்ல முறை அடிக்கப்பட்ட பந்து ஒன்றா இரண்டா. ஒரு ரன்கள் நல்ல முறையில் ஃபீல்ட் செய்யப்பட்டு கால் திசையில் போடப்பட்ட பந்து ஒரு ரன் மட்டும். ஆஹா, மேலே ஏறிட்டது பந்து. டிராப், எதிர்பார்க்காத ஒரு டிராப். ஆஹா, நேராக அடிக்கப்பட்ட பந்து ஆறு ரன்கள். யாரும் இல்லை. நல்லது ஒரு அடி, டமால் டுமில் அடி. நல்லது ஒரு அடி. ஆஹா, எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அலட்சியமாக பிடித்து அந்த பந்தை எடுத்து போட்டார். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து ஒன்றா இரண்டா. ஒன்று ஒன்று ஒன்று. இது ஒரு இன்டெலிஜென்டான ஒரு கிரிக்கெட்டும் கூட. ஷாட், நல்லதொரு ஷாட். பாரதி தொட்டதெல்லாம் பொண்ணாகும் பொழுது தட்டுவதெல்லாம் ஆறாகிறது. அடிச்சாரா? ஒன்றா இரண்டா. ஒரு ரன்கள். இது என்ன, 39 அடித்தால் ஓஜா அணியினர் வெற்றி பெறலாம். எந்த இலக்கும் அவர்களுக்கு கடினமான இலக்கு அல்ல. கேப்டன் மகேஷ் முறை நடிச்சிருக்காங்க. தலைஞாயிறு செல்வா பிரபாவம் தன் பங்குக்கு முதற் பந்திலிருந்து விளாச தொடங்கியுள்ளார். பிரபா ஒரு சிறந்த ஒரு ஆட்டக்காரர். டென்னிஸ் பந்திலே நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, அது அந்த மிட் விக்கெட் திசையில் பைசெக் பண்ணி ஒரு நான்கு போயிருக்கு. நல்ல ஒரு கிட்டார், அதனால தான் மோகன் மீடியாவில் பிரபலமாகி உள்ளார். செல்வா க்ளோஸாக போடப்பட்ட பந்து, அவர் வேரியேஷன் போடும்போது பால் டாட் ஆகுது. ஓ, நல்லது ஒரு ஃபீல்டிங். நல்லது ஒரு பந்து. ஒருவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க ஓஜா பாய்ஸ். ஓ, டாட் பால். மூன்று பந்துகளுக்கு 3-6 அடித்துள்ள. கடைசி ஒரு பந்துக்கு 4 ரன்கள். பிரபாவுக்கு இருந்தாலும் பிரபா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல முறையில் விளையாண்டாங்க. நல்ல ஒரு பவுலிங். இரு அணிகளும் சமபலம் வாய்ந்தது, அதனால் வெற்றி தோல்வி பெரிய ஒரு விஷயம் கிடையாது.